ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து பச்சை பயிரை வச்சு ஒரு சிம்பிளாக சூப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன், அது வந்து முளைக்கட்டி எடுத்திருக்கேன். தக்காளி ஒன்று, வெங்காயம் ஒன்று, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 10 பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், கொத்தமல்லி 2 பல், தேங்காய். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு, அதில் நம்ம எடுத்து வச்ச இருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாவே போதும் சூப்புக்கு. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டும் போதும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். அடுத்து நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிறு, முளைக்கட்டிய பச்சை பயிறு வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பச்சை பயிரை வந்து நம்ம இந்த மசாலாவோட நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சூப் வந்து கொதிக்கிற டைமில் நம்ம தேங்காயை வச்சு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 1/4 வாசி தேங்காய் எடுத்திருக்கேன். அது சேர்த்து இதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வரலாம். தேங்காய் பால் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சூப்பை பார்க்கலாம் வாங்க. சூப்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம எதுக்காக தேங்காய் பால் ஊற்றுறோன்னா, கடைசியாக நம்ம எல்லாம் சூப்பில் கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து கரைச்சி ஊற்றுவோம். நான் இன்றைக்கி அது யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் பால் விட்டுட்டு ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுருங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிச்சாவே போதும். கடைசியாக நம்ம மல்லி இலை, பெப்பர் போட்டு சூப்பை வந்து இறக்கி விட்டுடலாம். இப்போ கடைசியாக 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுட்டு நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கடைசி அவ்வளோதாங்க, முளைக்கட்டைய பச்சை பயிர் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு வந்து இந்த மாதிரி சுடு சுடன்னு நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சோன்னா பசங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது டயட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த முளைக்கட்டைய பச்சை பயிர் நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு குடித்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு வந்து சில பேருக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது, பச்சை பயிறு, வெங்காயம், தக்காளி. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வெறும் அந்த சூப் தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.